ஓகே வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். அண்ட் இது பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அண்ட் பார்த்திங்கன்னா தமிழ் ஈஸியா மார்னிங் சர்வர் அப்டேட் கொடுத்துருந்தோம். ஓகே எல்லாமே முடிஞ்சிருச்சு, பரவாயில்ல, சர்வர் அப்டேட் முடிஞ்சிருச்சு. அண்ட் தமிழ் ஈஸி .in மட்டும் இப்போது லைவில் இருக்குது. அண்ட் ஆப்பில் வந்து சின்ன சில சேஞ்சஸ் இருக்கிறதுனால அது ஒர்க் போயிட்டுருக்கு, அப்டேட் போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் ஆப் வர்றதுக்கு உங்களுக்கு மேபி நாளைக்கு கிடச்சிடலாம். ஸோ சூன் அப்டேட் ஆயிரும். ஓகே அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எவ்வளோ வேகமாக கிடைக்குதோ அவ்வளோ சீக்கிரமாக நாங்கள் அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். அண்ட் இதில் என்ன பிரச்சனைனா தமிழ்ஈசி.in இன்னும் நிறைய பேருக்கு யூஸ் பண்ண முடியல ப்ளஸ் புரியறதில்ல. ஸோ தமிழ்ஈசி.in-ல நீங்கள் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அண்ட் எப்படி லாகின் பண்ணுறது, உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, மணி ஆட் பண்ணுறது எப்படி, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லிட்டு போகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டாக இருந்தீங்கன்னா உங்களோட ரீட்டெயிலர்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அண்ட் ரீட்டெயிலர்ஸ் இதை பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் யாருக்கா சஜஸ்ட் பண்ணி ரெஃபர் பண்ணி உள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஃபாலோ பண்ணி சென்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிக்கும்போது கம்ப்ளீட்டாக தமிழ்ஈசி.in-ல எப்படி நீங்கள் இது பண்ணுற யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் ஃபுல்லாக தெரியும். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது எல்லா அப்டேட்டும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஓகேவா? அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே இப்போது நான் மேலே டைப் பண்ணியிருக்க மாதிரி தமிழ்ஈசி.in அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல் வெப்பேஜ் வந்துடும். ஓகேவா? ஸோ நீங்கள் நார்மலாக கூகுளில் போயிட்டு தமிழ்ஈசி.in சர்ச் பண்ணாலும் வரும், தமிழ்ஈசி சர்ச் பண்ணாலும் வரும். தமிழ்ஈசி.com கிடையாது, தமிழ்ஈசி.in. ஓகேவா? உள்ளே வந்த பிறகு உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இது மாதிரி இருக்கும். நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த குரோமில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லை எந்த ஒரு ப்ரௌசரில் யூஸ் பண்ணிங்கனாலும் சைடில் ஒரு மூணு டாட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது போல் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல டெஸ்க்டாப் சைட்டுன் இருக்குது, நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா குரோமு. குரோமில் இங்கே சைடில் ஒரு மூணு டாட் பட்டன் இருக்குது, அதாவது வெப்சைட்டுக்கு ஃபஸ்ட் வந்துட்டேன், வந்த பிறகு டாட் பட்டன் நான் அதை கிளிக் பண்ணுறேன், டெஸ்க்டாப் சைட் அப்படிங்கிற கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே எனக்கு இது போல் ஃபுல்லாக ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் டெஸ்க்டாப் சைட்டாக மாற்றணும். ஏன்னா சிலருக்கு நான் டெஸ்க்டாப் சைட்டாக மாற்ற சொன்னேன், அது வந்து அவங்களுக்கு இது புரியலாம். ஸோ பிரச்சனை இல்லை, டெஸ்க்டாப் சைட்டாக மாற்றிட்டீங்க அப்படின்னா இது போல் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? ஓப்பன் ஆன பிறகு இது போல் உங்களுக்கு வந்துருச்சா, ஜஸ்ட்டு ஜூம் பண்ணுங்கள். ஓகேவா? ஜூம் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் யூசர் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்கல்ல, இதில் நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது, இது அப்ளிகேஷன் யூசர் தான் நம்ம எல்லாருமே. இதில் யூசர் ஐடி அப்படிங்கிறது அந்த RT-னு ஸ்டார்ட் ஆகும், இல்லை நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்னா DT-னு ஸ்டார்ட் ஆகும், அதை போடலாம். இல்லை அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பர் தான் உங்கள் யூசர் ஐடி, அதை சாலிடாக ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் மொபைல் நம்பர் தான் உங்கள் யூசர் ஐடி. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க, இது வந்து உங்களோட பாஸ்வேர்டு தான். நீங்கள் ஆப்பில் லாகின் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவீங்களா ஐடி பாஸ்வேர்டு, சேம் அதை போட்டு லாகின் பண்ணுங்கள். இல்லை எனக்கு மறந்துருச்சு அப்படின்னா ஃபர்கட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அண்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது போல் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல என்ன இதுன்னு கேட்பாங்க, அப்ளிகேஷன் யூசர் தான். இந்த இடத்துல யூசர் ஐடி அது மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்களா, மொபைல் நம்பரை போட்டு சென்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா மெயிலுக்கு தான் ஓடிபி அண்ட் உங்களுக்கு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே வரும், ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா. ஸோ மொபைலில் செக் பண்ணாதீங்க, மெயிலில் செக் பண்ணுங்கள். ஓகேவா? மெயில்னா ஜிமெயிலுக்குள்ளே போய் செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே டவுன்லோட் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆப் டவுன்லோட் ஆகும், அதை யூஸ் பண்ணாதீங்க. ஆப் இப்போ ஒர்க்கிங் இல்லை. ஓகேவா? அதனால தான் இந்த அப்டேட்டே கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு லாகின் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அடுத்ததாக பேஜ் ஓப்பன் ஆகும். எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே இப்போ நான் லாகின் பண்ணிட்டேன். இந்த நான் டெஸ்க்டாப் சைட் நான் சொன்ன மாதிரியே வந்து லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது போல் ஓப்பன் ஆகும். அப்படியும் ஓப்பன் ஆகலை, சிறுசாக ஓப்பன் ஆகுது, எனக்கு ஃபுல்லாக ஸ்க்ரீன் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஓப்பன் ஆகுது அப்படின்னா சைடில் இருக்க மூணு லாகின் பட்டனை கிளிக் பண்ணி ரிக்வெஸ்ட் டு டெஸ்க்டாப் சைட், இந்த டெஸ்க்டாப் சைட் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது போல் வந்துடும். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அந்த டீட்டெயில் நான் சொல்லித்தரேன். ஜஸ்ட் உள்ளே போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீபெய்டுன்றா, ஜஸ்ட் ஜூம் பண்ணுங்கள். இந்த ப்ரீபெய்டு அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணோடனே அடுத்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல மொபைல் நம்பர் கொடுங்க. ஓகேவா? நான் ஜஸ்ட் இப்போ மொபைல் நம்பர் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். ஓகேவா? மொபைல் நம்பர் கொடுத்துருங்க அப்படின்னா கீழே ஆப்ரேட்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அண்ட் ஆட்டோமேட்டிக்காகவும் செலக்ட் ஆகும். அதுக்கப்புறம் கீழே அமௌண்ட் போட்டுருங்க. இந்த மாதிரி என்ற செக்யூரிட்டி கீ கிடச்சுன்னா நீங்கள் நாலு நம்பர் பின் செட் பண்ணியிருப்பீங்களா, அதை போடணும். ஓகேவா? ஜஸ்ட் இந்த இடத்துல ஆர் ஆஃபர்னு கொடுத்துருக்காங்களா, ஆர் ஆஃபர் மீன் அந்த பர்டிகுலர் நம்பருக்கு இருக்கக்கூடிய ஆஃபர் செக் பண்ணுறது, ஆல்ரெடி நம்ம ஆப்பில் பண்ணுற சேம் தான். ஸோ இதில் நீங்கள் ஆர் ஆஃபர் செக் பண்ணலாம். அப்படி இல்லைனா வியூ பிளான், பிளான் செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இங்கேயே கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் இதெல்லாமே நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். அப்படி ஆட்டோமேட்டிக்காக ஆப்ரேட்டர் செலக்ட் ஆகலாம், நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போது ரீசார்ஜ் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சிருக்கும். சம்டைம் எனக்கு இது போல் செக்யூர் கீன்னு வருது, எனக்கு அந்த பின் நம்பரை என்னென்ன தெரியாது அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் இந்த டாப் கார்னரில், அதாவது ரைட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வாங்க உங்களோட பேர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு மை பேலன்ஸ் எல்லா டீட்டெயில் இருக்கும். இந்த இடத்துல சேஞ்ச் பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லைட்டாக ஜூம் அவுட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்டர் பாஸ்வேர்டு கேட்பாங்க, லாகின் பண்ணுறக்காக போட்டிருப்பீங்களா பாஸ்வேர்டு, அதை போடுங்க. நியூ பின் கேட்குற இடத்துல 1 2 3 4 கொடுங்க, என்டர் கன்ஃபார்ம் பின் அப்படிங்கிறதுலேயே 1 2 3 4 கொடுத்துட்டு சேஞ்ச் பின் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல சேஞ்ச் ஆயிரும். ஜஸ்ட் இந்த இடத்துல கேட்டுச்சுன்னா 1 2 3 4 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு பேமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ரீசார்ஜ் ஆயிரும். இதுதான் ரீசார்ஜ் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ். ஓகேவா? இப்போ உங்களுக்கு மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது தெரிஞ்சிருக்கும். ரெண்டாவது டிடிஹெச் ரீசார்ஜ், டிடிஹெச் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல் ஓப்பன் ஆகிடும். என்ன ஆப்ரேட்டர் அப்படின்னு கேட்பாங்க, என்ன இதோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டிடிஹெச் இன்ஃபோ, உங்களுடைய பேரெலாம் வரும்ல, செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இங்கே இருக்குது. அமௌண்ட் எவ்வளோ செக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. லாஸ்ட்டில் பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இந்த கீ இப்படி மாதிரி கிடச்சா சேஞ்ச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத சொல்லிட்டேன். ஓகேவா? அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், என்னோட பணம் வந்து ஆப்பில் காட்டலை எப்படி நான் செக் பண்ணுறது, நீங்கள் இது போல் டெஸ்க்டாப் சைட் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே இங்கே மேலே ப்ரீபெய்டு வாலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு ஷோ ஆயிரும். ஸோ நீங்கள் உங்களோட அமௌண்ட்டை பற்றி எந்த வகையிலும் பயப்பட தேவையில்லை. ஓகேவா? அடுத்த மெயினான விஷயம், நம்ம எப்படி மணி ஆட் பண்ணுறது இந்த வெப்சைட்டில்.
ஓகேவா, மணி ஆட் பண்ணுறத பற்றி நான் சொல்லி கொடுக்குறேன். ஜஸ்ட் இது போல் உங்களுக்கு வெப்சைட் ஓப்பன் ஆகுதான், இங்கே கீழே ஒரு ஆட் மணி கொடுத்துருக்காங்கல்ல, இதை கிளிக் பண்ணி மணி ஆட் பண்ணால் கூடாது அண்ட் முடியாது ஓகேவா. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஜூம் அவுட் பண்ணிவிட்டு அங்கே மேலே பாருங்கள், மேலே போனீங்க அப்படின்னா அந்த ப்ரீபெய்டு வாலெட் கட்டுதா, அது பக்கத்தில் ப்ளஸ் மணின்னு கட்டுது பார்த்திங்களா, அந்த ப்ளஸ் மணியை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது இது போல் ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும், நம்ம ஆப்பில் ஓப்பன் ஆகிற மாதிரியே. எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம், அமௌண்ட் எவ்வளோ மினிமம் 200 போடணும் நம்ம ஆப்பில், 200 போட்டுட்டு இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா யூபிஐன்ட்ரு பார்த்தீங்களா, யூபிஐ 0% சார்ஜ், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு நார்மலாக பேடிஎம் மூலமாக பே பண்ணுற ஆப்ஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல. ஸோ ஜஸ்ட் நீங்கள் பே பண்ணிடலாம் ஓகேவா. அண்ட் இது போல் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுறக்கான ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்கும். இது போல் ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் மணி ஆட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு இப்போ நான் சொன்ன விஷயங்களை புரிஞ்சிருக்கும். நம்மளோட மணி எந்த இடத்துல காட்டும், நம்ம அக்கௌண்ட்டில் இருக்க பணம் எந்த இடத்துல காட்டும், பணம் ஆட் பண்ணுறது எப்படி, மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது எப்படி, டிடிஎச் ரீசார்ஜ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது போல் தான் ரொம்ப சிம்பிள் தான் அந்த வெப்சைட் யூஸ் பண்ணுறது. இதில் நீங்கள் மெயினாக பண்ண விஷயம் டெஸ்க்டாப் சைட்டாக மாற்ற போகிறீங்க, டெஸ்க்டாப் சைட்டை மாதிரி எல்லா வேலையும் கண்டினியூ பண்ண போகிறீங்க, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இவ்வளோ இதை மாதிரி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கலாம். அண்ட் ஆப் ரொம்ப சீக்கிரமாக அப்டேட் பண்ணிடுவோம், ஸோ நீங்கள் அதையுமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோஸ் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் ஆகிங்கன்னா மறக்காம உங்களுடைய ரீட்டெயிலர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ரீசார்ஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் அப்டேட் எல்லாமே நானும் என்னோட டீமும் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்கோம். இங்கே நாங்கள் காத்திருக்கோம் ஓகேவா.